உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இது எல்லாமே எங்களுக்கு புதுசா இருக்கு. ஆனா நான் ஒரு தைரியத்துல இதெல்லாமே செஞ்சு தரேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப இத செய்யறதுக்கு ஆள் பிடிக்கணும். நான் எனக்கு தெரிஞ்ச 4-5 பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன். அவங்களுக்கு இதெல்லாம் செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கூட்டிட்டு வரீங்களா? நீங்க சொல்றதெல்லாம் செய்யணும்னா சமையலுக்காக படிக்கிறாங்கல்ல, அதாங்க இந்த கேட்டரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களால தான் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். உங்களால அவங்கள கூட்டிட்டு வர முடியுமா வெற்றி? என்ன சம்பளம் கேக்குறாங்களோ நான் கொடுத்துருவேன். இந்த வெற்றியால முடியாதது எதுவுமே இல்லை. நீங்க வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. இன்னும் ஒரு மணி நேரத்தில் நான் ஆளுங்களோட வரேன். சரி. வெற்றி தம்பி கூட்டிட்டு வரா? இத நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இல்ல, வேலை மும்முரத்துல மறந்துட்டமா. வேலை மும்பரத்துல மறந்துட்டியா? இல்ல, நான் வேண்டாம்னு சொல்லுவேன்னு என்கிட்ட மறைச்சிட்டியா? சொல்லு எம்னக்கா. பெற்று வந்தா நான் திட்டுவேன்னு நினைச்சு அதனாலதான் என்கிட்ட நீ சொல்லாம இருந்திருக்க. ஐயோ சக்தி, நான் அப்படியெல்லாம் ஒன்னும் நினைக்கல. நிஜமாவே நான் மறந்துட்டேன். நீ மறந்தியும் மறைச்சியும் வெற்றி வரத நான் ஒண்ணும் தடுக்க மாட்டேன். நீ நிம்மதி ஆர்டர் செஞ்சு முடிக்காம். உங்களை இப்ப யார் வர சொன்னது? முதல்ல வெளிய போங்க. யமுனா, கார்த்திக் சார நான் தான் கூட்டிட்டு வந்தேன். இவர் இப்போ உங்க ஹஸ்பண்டால இங்க வரல. நாங்க ஒரு வேலைக்காரனா தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். எனக்கு இந்த வேலைக்காரன் தேவையில்ல. அவரை போ சொல்லுங்க வெற்றி. இதே வீட்டுக்கு நான் கூட வேலைக்காரனா தான் வந்தேன். 2 மாசம் நான் வேலை செஞ்சிருக்கேன்ல. அப்பெல்லாம் நீங்க ஏன் என்ன வரட்டல? உங்க தங்கச்சி தான் என்ன வரட்டல. எனக்கு ஒரு நியாயம், என் சகலுக்கு ஒரு நியாயமா? என்னடா நல்லா கேளுன. இது நியாயமே இல்ல, அநியாயம், அக்கிரமம். சக்தி அண்ணி, நீங்க கலெக்டர் ஆக போறவங்க, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இப்ப ஒரு வேலைக்கு சேர்த்துக்கலாமா வேணாமா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.